அவர்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு அவர் நிச்சயமாக திமுகவை எதிர்த்து ஏதாவது ஒரு இடத்தில் போட்டியிடுவார். அரசியல் ரீதியாக இல்லாமல் புறவாச வழியாக நீங்கள் RSS-காரர்களோடோ இல்லது பாஜக-காரர்களோடோ நீங்கள் நட்பில் இல்லாமல் தான் இருக்கிறீர்களா? விவசாயிகள் பண்ணின போராட்டம் அதை நீங்கள் பண்ணின மாதிரியெல்லாம் இது பண்ணீங்க. இவரோட உயிருக்கு இனிமேல் பெரிய ஆபத்து இருக்குதுன்றதுனால அவர் மேலே அன்பர்கள் நண்பர்கள் வாங்கி கொடுத்த காரு. இந்த ரெட்ஃபிக்ஸ் வீடியோ தான் ஒரு பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசுறது. அதில் வந்து இவர்கள் குற்றம் சாட்டுவது, நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க, நீங்கள் அதை பண்ணிட்டீங்க, இதை பண்ணுங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் இந்த மலம் கலந்த வழக்கு கீழே போய் இந்த செய்திகள் மட்டும்தான் இன்றைக்கி பெருசாக பேசப்படுது அப்படின்றத நான் அதில் சொல்லியிருந்தேன். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து தேர்தலில் களம் காணுவேன்னு சொல்லி பல இடங்களில் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இடைத்தேர்தல் வந்திருக்கு. ஒருவேளை சவுக்கு அவர்கள் நின்னால் நாம் தமிழர் கட்சி ஆதரவு அளிக்குமாங்கிற ஒரு கோணத்தில் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை? சவுக்கு வந்து மிக நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் அவர் நிற்கலை, அது உறுதியாக தெரியும். நாம் தமிழர் ஒரு பெண் வேட்பாளர் தான் அறிவிக்க போகிறாங்க. இந்த இடைத்தேர்தல் இல்லாமல் வேறு எங்கு பொது தேர்தலில், 2026 வருகின்ற பொது தேர்தலில் சவுக்கு சங்கர் அவர்கள் மிக நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல நிற்பார். ஏன் அப்படின்னா அது அவருடைய விருப்பமாக இருப்பது மாதிரி இன்றைக்கி திமுகவை எதிர்க்கின்ற பல தனித்தனி நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய விருப்பமாக அது மாறிவிட்டது. அவங்க வந்து இன்றைக்கி சங்கர் அவர்களை வந்து எல்லா விதத்திலும் அவங்க காப்பாற்றுறாங்க, எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருக்காங்க, அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டுங்கிற வார்த்தையை தான் நம்ம சொல்லணும். அவர்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு அவர் நிச்சயமாக திமுகவை எதிர்த்து ஏதாவது ஒரு இடத்தில் போட்டியிடுவார். அது போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தனிநபர், எந்த இயக்கத்தையும் சாராத ஒரு தனிநபர் போட்டியிடணும்னு நினைக்கிறதே வந்து திமுகவுக்கு கிடைத்த தோல்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா யாரையுமே ஒரு பக்குவமாக கையாளாகாமல் கையாள்றது அப்படிங்கிறது, ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது திமுகவுக்கு கிடையாது. எப்பயுமே ரொம்ப இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணி திமுகவை எதிர்த்துன்னு இல்லை, திமுகவை விமர்சனம் பண்ணுகின்ற எல்லோரையும் நாங்கள் அழித்து ஒழித்து விடுவோம் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம், அது யாராக இருந்தாலும். அப்போ இப்போ இதே சவுக்கு சங்கர் வந்து திமுகவை விமர்சிப்பதை விட மிக கடுமையாக அதிமுகவை விமர்சித்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவே இல்லையே. மிக மோசமான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தியிருக்கார் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து இவரை ஒரு பொருட்டாக கூட நினைக்கல. இவங்க தான் வர்றாங்க, அவங்க அவர் மேலே வந்து ஒரு 3 வழக்குகள் போட்டாங்க, அவ்வளோதான். அவர் வழக்கு போட்டு வா ஹைகோர்ட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணாங்களே ஒழியா, இவங்க தான் பண்ணாங்க. என்னென்னா அவர் ஜியா சுவாமிநாதன் கேஸை வச்சு வெளியே வர அன்னைக்கு திருப்பி அவர் மேலே அந்த பழைய அதிமுக வழக்குகளையெல்லாம் தட்டி தூசி எழுப்பி அவரை திருப்பி உள்ளே தள்ளுறதுக்காக பார்த்தாங்க. ஆனால் அதை தாண்டி அவர் வெளியே வந்துட்டார். சிறையில் அவர் இருக்கும்போதே நிறைய நண்பர்கள் போய் பார்த்தாங்க, அதில் ஒரு சில திமுக ஆதரவாளர்கள். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இன்றைக்கி அவருக்கு வந்து பெரிய அளவில் ரொம்ப எப்படி சொல்கிறது, மாரல் சப்போர்ட்டாக நிற்கிறாங்கள்ல, அவங்க எல்லாமே திமுகவுக்குள் இருக்கிறவர்கள் தான். ஏதோ ஒரு வகையில் சவுக்கு சங்கருக்கு ஒரு தொடர்பு இருக்கு, இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது சவுக்கு சங்கருக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தரக்கூடியவர்களாகத்தான் திமுகவில் இருக்கிறீங்கன்ற சிலரே இருக்கிறார்கள். இப்போ சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த மட்டும் பாஜக கல்யாணராமன் கூட இருந்த புகைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சர்க்குலேட் செய்யப்படுது. அவர் வந்து பாஜகவுடைய சித்தாந்தங்களை மறைமுகமாக பரப்புறதுக்கு தான் அவரை பாஜக களமிறக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? இல்லை, அவர் நீங்கள் கல்யாணராமன் கூட இருந்த ஃபோட்டோ மட்டும், அது வந்து நீங்கள் வந்து அவரை, அதாவது திமுக ஐடி விங்கோ வேறு யாரோ அவரோட ஃபோனையோ வேறு எதையோ ஹேக் பண்ணி அதை கண்டுபிடிக்கல, அவரே தாங்க அவர் ட்விட்டர் பேஜில் போட்டார். அதுக்கு முன்னாடி கேசவ விநாயகத்தோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்கார், பால் கனகராஜும் கேசவ விநாயகத்தோடு இருக்கிற ஃபோட்டோவையும் போட்டிருக்காரு. அப்போது இதை கூட வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவர் பர்பஸாக எஸ் பாஜகக்காரங்க கூட நான் நட்பாக தான் இருக்கிறேன் அப்படின்னு. அது இல்லாமல் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டாக அவர் இந்த 10-11 வருஷத்தில் உருவாயிட்டார். இன்றைக்கி பகிரங்கமாக புகைப்படங்களை அவர் பதிவேற்றம் செய்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் அண்ணாமலை வரை முதற்கொண்டு எல்லாத்திலையுமே பேசிகிட்டு தான் இருக்கார். அப்போது நீங்கள் என்னென்னா இது இப்படி சொல்கிறாங்க, சரி இவர் வந்து ரொம்ப நேர்மையாக அதை வந்து நான் நேர்மையாக இருக்கிறேங்கிற மாதிரி போட்டார். திமுகவில் இருக்கிற யாருமே அரசியல் ரீதியாக இல்லாமல் புறவாச வழியாக நீங்கள் RSS-காரர்களோடோ இல்லது
பாஜகக்காரர்களோடும் நீங்கள் நட்பில் இல்லாமல் தான் இருக்கிறீர்களா? அந்த கேள்வியும் வருதில்ல. அப்போ இது இது ஒன்று. இப்போ அந்த தமிழகத்தில் ரெண்டு வார்த்தை ப்ராப்ளம் சார். ஒன்று வந்து என்னென்னா, எது பண்ணினாலும் பாஜகவில் வந்துடும் பாஜக. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பாஜகவை ரெட் கார்பெட் விரித்து கூட்டிகிட்டு வரவங்க இவங்க தான். எப்படி? கல்வி, புதிய கல்விக் கொள்கை யார் அமல்படுத்திட்டு இருக்கா? எடப்பாடி அரசாங்கம் அமல்படுத்திட்டு இருக்கு. இப்போ நல்ல விஷயங்கள் இருந்தால் நாங்கள் எடுத்துக்குவோம். நல்ல விஷயங்கள் இருக்குன்னு தான் எடுத்துக்குவோம் மட்டும். அது வந்து இப்படி சொல்கிறது, இந்த எல்லா பல்கலைக்கழகங்கள்லேயும் போன நவம்பரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இந்த கொள்கைகளை, புதிய கல்விக் கொள்கைகளை அவங்கவுங்க கல்லூரிகளில் எப்படி, பல்கலைக்கழகங்கள் வழியாக எப்படி வந்து நம்ம அதை அமல்படுத்துறது அப்படின்ற மீட்டிங்க்கு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அதிகாரிகள்லாம் போனாங்கண்ணா. அதெல்லாம் இங்கே இருக்கிற பெரிய ஊடகங்கள் யாரும் பேச மாட்டாங்க. அப்போ இங்கே புதிய கல்விக் கொள்கை வருது. அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க, எடப்பாடி அரசாங்கம் கொண்டு வந்த எட்டு வழி சாலைக்கு, பசுமை வழி சாலைக்கு தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிச்சிங்க. எவ்வளோ பெரிய விவசாயிகள் பண்ணின போராட்டம், அதை நீங்கள் பண்ணின மாதிரியெல்லாம் இது பண்ணீங்க. ஆனால் உண்மையில் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே திட்டத்தை தான் கொண்டு போய் மத்திய அரசிட்ட சமர்ப்பிச்சுருக்கீங்க, நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பசுமை வழிச்சாலை, எட்டு வழிச்சாலைங்கிற பேர் என்னன்னு மாற்றிருக்கீங்க. இவங்க நேரத்தை குறைக்கிறாங்க. இப்படி இவங்க எப்பயுமே இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு விளையாடுறதுல திமுகவுக்கு இணையான ஆட்கள் யாருமே இல்லை சார். அப்போ என்னென்னா, இவங்க தான் ஒரிஜினல் சங்கீஸ். பாஜகவோடு நெருக்கமாக கட்டிப்பிடித்து உருள்கிறவர்களாக இவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை வேறு யாராவது சொன்னால் கோவம் வந்துடுது. இப்போது நீங்கள் இது சவுக்கு சங்கர் வந்து கல்யாணராமன் கூட இருக்கிற ஃபோட்டோ போட்டிருக்காரு, கேசவநாயகம் கூட இருக்கிற ஃபோட்டோ போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் சவுக்கு சங்கரோட ஃபோனெல்லாம் டேப் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ அவசியம் ஏற்பட்டால் இதே திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர் வந்து அண்ணாமலை கூட பேசின ஏதாவது ஃபோன் இருந்ததோ, அண்ணாமலை கூட வேணாம், அவர் கூட ஒரு ரெட்டின்னு ஒருத்தர் இருப்பார், அமர் பிரசாத் ரெட்டி, அவர் கூட அவர் ரெகுலராக காண்டாக்டில் தான் இருக்கிறாரு. அப்போ பாருங்கள், அண்ணாமலை கூட இருப்பவர் கூட இவர் கூட பேசிகிட்டே இருக்கார். அதனால் நீங்கள் வந்து பாஜகவோட சக்தி, பாஜகவோட வலதுகை அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு தெரிந்த இரண்டே இரண்டு வார்த்தைகள் பாஜக உள்ளே வந்துடும். அப்புறம் சங்கி இதைத்தான். ஆனால் ஒரிஜினல் சங்கி பாஜகவை விட மிக மோசமானவர்களாக இவர்கள் தான் இருக்கிறார்கள். நீங்கள் ஏன் சார் இன்ன வரைக்கும் ஏன் இந்த பெரிய ஊடகங்கள், நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏன் அமல்படுத்துகிறீங்கன்னு கேட்கவே மாட்டேங்குதே. அகஸ்தியா நிறுவனத்துக்கு, அதாவது என்னென்னா, ப்ரைவேட் பொது தொண்டு நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், கார்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவர்கள் மாணவர்களுக்கு கற்பித்தல் நிகழ்ச்சிகளை செய்யலாம், அவங்க டீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது. அதுக்கு அகஸ்தியான ஒரு ஃபவுண்டேஷனுக்கு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியின் போது இது வழங்கப்பட்ட ஒரு ஜீவோ கொடுக்கப்பட்டது. அப்போ இவங்க இதை எதிர்த்தாங்க. திமுக அரசாங்கம் எப்படி நீங்கள் ஒரு கார்பரேட் நிறுவனத்தை கொடுப்பீங்க? இன்றைக்கி அவங்களே கொடுத்து விட்ருக்காங்க அந்த ஜீவோவை. ஒரு மீடியா, ஒரு பொது ஊடகம் பேசலையே சார். அப்போது நீங்கள் பிபிசியில் மோடி படம் போட்டால் அந்த படத்தை அவர் தூக்குறார் இல்லையா? அது எவ்வளோ ஒரு கொடூரமான தவறான செயலோ. அதே மாதிரி இங்கே பாஜகவோட எல்லா திட்டங்களையும் நேரடியாக அமல்படுத்துகின்ற திமுகவை விமர்சிக்காதவர்கள், அது குறித்து பேசாதவர்கள், அதை குறித்து விவாதம் எழுப்பாதவர்கள் அந்த பாஜகவை விடவும் ஆபத்தானவர்கள் தானே. இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியை தூக்குனவங்களை விடவும் ஆபத்தானவர்கள் தானே. அப்போது இங்கே இருக்கிற எல்லாருமே, இந்த திமுக இருக்கின்ற அந்த 3.5 வருஷம் எண்ணிக்கிட்டே இருக்கணும், எத்தனை நாள் எண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் 3.5 வருஷம் அதில் கடைசி 2 மாதம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ 3.4 மாதம், 3 வருஷமும் 4 மாதமும் இருக்கணும் வச்சுக்கோங்க. இந்த 4 மாதம் எங்களை மாதிரி இருக்கிறவங்க உட்காந்து எண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு, இன்னும் இருக்கு நாள் போச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவர்கள் திமுகவோட எல்லா திட்டங்களையும் அவர்கள் அமல்படுத்துகிறவர்களாகத்தான் இருக்கிறார்களாக. அந்த வகையில் சவுக்கு சங்கர் என்கின்ற இண்டிவிஜுவலை பார்த்து நீங்கள் பயப்படுறத விட, திமுக அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்புங்கள். அதுதான் ஊடகங்களுக்கு, பெரிய ஊடகங்களுக்கு நாங்கள் இதை ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம ஏன் வந்து இந்த கேள்வியை வந்து கேட்குறோன்னா, சக்தி பள்ளி விவகாரத்தில் வந்து அவருடைய கருத்து எல்லா, இப்போ சவுக்கு சங்கர் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட முரண்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சக்தி பள்ளியில் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினது. அது ஆர்எஸ்எஸ் வாய்ஸாக தானே, வாய்ஸ் ஆஃப் த ஆர்எஸ்எஸ்ஸாக தானே பதிவு பண்ணார். அதனால் நம்ம கேட்குறோம் சவுக்கு சங்கரை. சவுக்கு சங்கர் வந்து வாய்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் தப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நான் அவரை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தூத்துக்குடி படுகொலையின் போதும் சரி, அந்த ஸ்ரீமதி கே வழக்கிலையும் சரி, ராஜ் இவர்
கரண்ட் கம்பியை கடிச்சு செத்தான்னு சொல்லி ராம்குமார் ராம்குமார் இவர்கள் இந்த மாதிரியான வழக்குகளின் போதெல்லாம் அவர் காவல்துறையின் பக்கம் நிற்பார். அதை நானே சவுக்குக்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் நேரடியாக கேட்டிருக்கேன், நீங்கள் ஏன் வந்து எப்போயுமே காவல்துறையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் எப்போயுமே அது காவல்துறை சார்பாக நின்று பேசுகிறவராகத்தான் நான் அதை பார்க்கிறேன். நான் வந்து திமுககாரங்க சொல்கிற மாதிரி அவர் ஒரேடியாக பாஜக பக்கம் போயிட்டாங்க, ஏன்னா அவருக்கு வந்து பாஜக சைட்லேருந்து நிறையா சப்போர்ட் வரத்தான் செய்யுது. அவர் உண்மையிலேயுமே இந்த திமுககாரர்களைப் போல பிழைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த சப்போர்ட்லாம் அவர் வாங்கி என்றைக்கோ பிழைச்சி வந்திருக்கலாம். இன்றைக்கி அவருடைய நண்பர்கள் கொடுத்த பண உதவியில் தான் ஒரு கார் வாங்கி போயிட்டு வந்திருக்கார். ஏன்னா இவரோட உயிருக்கு இனிமேல் பெரிய ஆபத்து இருக்குதுன்றதுனால அவர் மேலே நண்பர்கள் வாங்கி கொடுத்த காரு அதை அவர் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு. அதுவே இங்கே சர்ச்சையாக்குனாங்க திமுக காரனாங்க எல்லா திமுகக்காரனையும் சொல்ல முடியாது. இந்த இணையத்தில் பொழுது போகாமல் உட்காந்துருப்பாங்கள்ல அவங்க உட்காந்து பேசுகிற பேச்சு, ஸோ அதுக்கெலாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணவே கூடாது. ஸோ அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக ஏன்னா அவருக்கும் தெரியும் தான் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணினா தான் எவ்வாறு இது பண்ணுறது அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு தனிநபரை நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக டார்ச்சர் பண்ணிங்கன்னா தஞ்சமடைவதற்கு இம்மாதிரியான வலதுசாரி சக்திகளோடு கைகோர்க்க வேண்டிய துர்பாகிய நிலைக்கும் அவர்கள் தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தனியார் வலையொலியில் நீங்கள் கொடுத்த பேட்டி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு. என்ன நடந்தது, எதை நோக்கி அந்த பேட்டி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எதை நோக்கி அந்த பேட்டி இருந்தது அப்படின்னா, எனக்கு வந்து அந்த பேட்டி எடுக்க வந்த தம்பி பேர் கரிகாலன் நினைக்கிறேன். அவர் யார் என்ன இது வரைக்கும் அதே ஒரு ரூட்ஸ் தமிழ்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு, அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அவர் வந்து பேட்டிக்கு ஒரு ரெண்டு நாளாக கேட்டார். நான் வந்து அந்த ஊருக்கு போயிட்டு வந்து எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தது, நான் மன ரீதியாக இன்னுமே நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் இருக்கிறேன். எனக்கு அந்த சம்பவத்தை பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்ததும் அந்த அதில் ஒரு குழந்தையோட அம்மா வந்து பாதிக்கப்பட்ட குழந்தையோட அம்மாக்கிட்ட நான் தான் பேசினேன், எங்கள் குழுவில் போனதில் நான் தான் பேசினேன். அவங்க அழுத அழுகை வந்து இன்னுமே நான் அதை வந்து ரொம்ப மனரீதியாக பாதிச்சிருக்கு. நிறைய நேரம் தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல. நான் அந்த அம்மா அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, எங்களுக்கு இன்னுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஐயரவாக இருக்குங்க, சாப்பாட்டில் கை வைக்க முடியல, தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அப்போ நான் உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த சம்பவம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து மூன்று சேனல்களுக்கு பேட்டி கொடுத்தேன். ஒன்று ழகரம் வாய்ஸ்க்கு, இன்னொன்று ரெட்ஃபிக்ஸ் அண்ட் கலாட்டா. ழகரமும் கலாட்டாவதும் இதாகலை. ரெட்ஃபிக்ஸில் வந்து அது வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அந்த ரெட்ஃபிக்ஸில் நான் பேசின விஷயம் வந்து அரசு அதிகாரிகள் இந்த வழக்கை கண்காணிக்கிற எல்லா அரசு அதிகாரிகளும் பார்த்துருக்காங்க, அரசியல்வாதிகளும் பார்த்துருக்காங்க. அந்த வழக்கை அந்த வீடியோவை பார்த்துட்டு எம்எல்ஏ அவர்களும் வந்து எங்கள் குழுவையும் தொடர்பு கொண்டு என்ன ஏன் இப்படி வந்து நீங்கள் இவங்கவங்க தான் குற்றவாளிகள் என்று சொல்லுகின்ற போது சிபிசிஐடி வழக்கை திசை மாறி போவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் பேசினார். நானும் அவர்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இந்த அந்த ரெட்ஃபிக்ஸ் வீடியோ தான் அவர் பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. அதில் வந்து இவர்கள் குற்றம் சாட்டுவது, நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க, நீங்கள் அதை பண்ணிட்டீங்க, இதை பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திமுக, அவர் வந்து அதிமுககாரர் தான் ஒரிஜினலாக, நான் வந்து அதை வந்து அன்னைக்கு இருந்த ஒரு மன அழுத்தம் ஏதோ நீங்களே இப்போ அந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் நீங்களுமே அப்படி தான் ஆவீங்க, அது மனசாட்சி இருக்க யாரும் அப்படி ஆவாங்க சார். அப்படி நான் வந்து அந்த அதிமுககாரர் சிதம்பரம் என்கின்றவர் பெயரை திமுகன்னு லகரத்துலேயும் சொல்லிட்டேன், ரெட்ஃபிக்ஸ்லேயும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குற்றச்சாட்டாக அந்த தம்பி வந்து சொன்னார். அப்போ வந்து சொன்னால், தம்பி இது ஸ்லிப் ஆஃப் டங்க் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து என்ன சொன்னார், நீங்கள் வந்து எப்படி அந்த கோயிலில் வந்து அந்த மக்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னீங்க. நான் அது சொன்னது ரெட்ஃபிக்ஸில் நான் மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தேன். என்ன அப்படின்னா, அவங்க கலெக்டர் மேடமும் டிஎஸ்பி மேடமும் அதை ஒரு நாடகமாக நடத்தி விட்டு போயிட்டார்கள். இரட்டை கவலை முறை இருக்குது, அந்த கோயிலுக்குள்ளே டெம்பிள் என்ட்ரி அப்படிங்கிறத கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அதை வந்து அப்படியே திசை திருப்பிட்டாங்க. அதனால் இந்த மலம் கலந்த வழக்கு கீழே போய் இந்த செய்திகள் மட்டும்தான் இன்றைக்கி பெருசாக பேசப்படுது அப்படின்றத நான் அதில் சொல்லியிருந்தேன். அதில் இவருக்கு உண்மையிலும் வேணால் அவருமே அந்த ஊருக்கு போயிருக்காரு. வந்துட்டு அவர் வந்து சொன்னால், நீங்கள் எப்படி வந்தால் அதை அப்படி சொல்லலாம், நீங்கள் வந்து அதில் வந்து அந்த தலித் மக்களுக்கும் அந்த கோயிலில் உரிமை இருக்குது அப்படின்றது. நான் அப்போ வந்து சொன்னேன், இது தலித் மக்களுக்கு இந்த கோயிலில் உரிமை இருக்கா இல்லையாங்கிறது இந்த நேரத்தில் நீட் ஆஃப் த அவர்னு ஒன்று இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம எதை பேச பொருளாக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இப்போது இந்த கோயில் உரிமையை பற்றி பேசணுமா, இந்த நேரத்தில் அந்த மலம் கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை தண்டனைக்குள்ளாக்கணும், எது உங்கள் நோக்கம் அப்படிங்கிறது. அவர் வந்து ரொம்ப திட்டமிட்டு வந்ததுனால ரொம்ப கம்போஸ்டாக இருந்தார். நான் ஏற்கனவே அங்கே போயிட்டு வந்த அந்த மன அழுத்தம் எனக்கு இன்னுமே இருந்துகிட்ருக்கு, என்னாலுமே இன்னுமே நிம்மதியாக சாப்பிட முடியல தான்.
அது அது இல்லாமல் நான் தொடர்ந்து இதை குறித்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதை மறக்கிறதுக்கே யாருமே யூடியூப் காசு என்னை விட மாட்டேங்கிறீங்க. திரும்ப திரும்ப நான் அதை பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படிங்கும்போது எனக்கு அது இன்னுமே அது மன அழுத்தத்துக்கு தான் ஆளாயிட்டிருக்கேன். ஏன்னா நான் பேசிக்காக ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஆள் அப்படிங்கிறதுனால. அப்போது இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, இந்த சம்பவத்தை பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை கலெக்டரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களா? அந்த நாடகம்னு நான் சொன்னதும், திராவிட மண்ணுன்னு சொன்னதும், பெரியாரிஸ்ட்டுகளை, ஏன்னா என்னைய ரெட்ஃபிக்ஸில் பேட்டி எடுத்தவர் ஒரு பெரியாரிஸ்ட், அப்போ நான் அவரை ஆன் கேமராலும் திட்டுவேன், நீங்களே ஒரு பெரியாரிஸ்ட் தானே, அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணீங்கன்னு அவரையே திட்டுவேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, நான் பெரியாரிஸ்ட்டுகளே கடந்த 2 வருடமாக மிக மோசமாக நான் விமர்சனம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன், இனிமேலும் செய்வேன். இவர்கள் வந்து எந்த உச்சத்துக்கும் போனாலும் அதிகபட்சமாக என்ன சார் போக பண்ண முடியும்? இப்போ சவுக்கு சங்கரை சிறையில் தள்ளினார்கள், அதுபோல் ஒன்றும் சிறைக்கு தள்ளணும் இல்லைன்னா ரெண்டாவது என்ன பண்ண முடியும்? கொலை செய்ய முடியும். இதை தாண்டி ஒருத்தங்களால் என்ன பண்ண முடியும்? திமுகவில் அவர்கள் தன் சொந்த கட்சியினரையே தாகிருஷ்ணன் எல்லாமே கொன்றவர்கள் தான். அதனால் வந்து இது இப்போ வந்து நான் வந்து பொது வாழ்க்கைக்கு நான் வருவேன்னு நினச்சலாம், நான் வந்ததெல்லாம் நான் அப்படி திட்டமிட்டு வரலை. இவர்கள் என்னை நீலசங்கி நீலசங்கின்னு ட்ரால் பண்ணினாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் இந்த மாதிரி யூடியூப்ஸில் வந்து நான் பேச ஆரம்பித்தேன் பேசிக்கிட்டே இருக்கேன் 2 வருஷமாக. இப்போ திரும்ப வந்து இவர்கள் இப்படி ஒரு என்னை ஏதோ புதுசு என்னது முகத்தறையை கிழிக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எக்ஸ்போஸ் பண்ணுறோம்னு வந்து சொன்னாங்க. ஆனால் இவர்களை இதை எக்ஸ்போஸ் பண்ணினதா இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த கிராமத்து மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த விஷயம் அந்த சமத்துவ பொங்கல்னு ஒன்றை வச்சு அதோடு மூடிப்போ, அந்த விஷயத்தையே மண்ணுக்குள்ளே புதைச்சிடலான்னு நினச்சாங்க. நாம் தமிழர் கட்சி அம்மா வந்து அதை பேசியதால் தான் இந்த விஷயம் திரும்ப பெருசாகி விட்டது அப்படின்றாங்க. இப்போ இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, நாச்சியால் சுகந்தி என்கின்ற தனிப்பட்ட மனுஷியை நாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஆனால் இது காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கு, அந்த இறையூருங்கிற ஊரில் எப்படி போய் சேர்ந்துருக்குது அப்படின்னா, இந்த அம்மா வந்து நாம் தமிழர் கட்சி, ஏன்னா நாங்கள் போகும்போது நாம் தமிழர் கட்சி சார்பில் நான் போகலை, நான் ஒரு தனிப்பட்ட நபராகத்தான் என்னோ எப்பயும் நான் இந்த குழுவோடு சேர்ந்து வேலை செய்கிறவள், அதனால் நான் போனேன். இதே போன மாதத்துக்குள்ள வந்து ஊட்டியில் ஒரு செக்ஸுவல் அட்ராசிட்டி கேஸு, அதுக்கு நாங்கள் உண்மறிய கண்டறியும் குழுவாக இவங்களோட தான் நாங்கள் எல்லாருமே தான் சேர்ந்து போனோம். அதே மாதிரி போனவங்க தான் நாங்கள். அப்போது இப்போ என்ன ஆச்சு, நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒரு அம்மா வந்து தான் இந்த விஷயத்தை திருப்பி பூதகரமாக்கி விட்டது அப்படிங்கிற ஒரு. அப்போது நீங்கள் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலும் நாம் தமிழருக்கு உதவி செய்து விட்டீர்கள். இப்போ நான் போய் பேசிட்டு வரேன் காணும் பொங்கல் அன்னைக்கு. இப்போ அடுத்து நேற்று சீமான் அவர்கள் சேர்ந்திருக்கிறார். அப்போ இந்த விஷயத்தில் யார் அங்கே பக்கபலமாக நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி. அப்போ நீங்கள் என்னென்னா, ரொம்ப பதற்றத்தில் ரொம்ப அவசரத்தில் நம்ம ஏதோ அரசியல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை செய்கிறீங்க. ஆனால் பலன் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் எங்கே போய் சேருது? நீங்கள் யார் வளரக்கூடாது, எந்த இயக்கம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இயக்கத்துக்கு தான் நீங்கள் போயிருக்குது. இன்றைக்கும் நீங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் கேமரா தூக்கிட்டு போய் கேட்டிங்கன்னா, அந்த அம்மா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா நாம் தமிழர்லேருந்து வந்த அம்மா அப்படின்னு தான் இன்றைக்கி அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அவர் சிதம்பரம், நான் வந்து இந்த மாற்றி சொன்னேன் இல்லையா பேர், அதிமுக காரரை திமுக காரன் என்று சொன்னேன்ல, அந்த அவர் வந்து வீடியோவை பார்த்துட்டு இந்த அம்மா என் பேரையும் சொல்லிட்டாங்க, அது நாம் தமிழர் கட்சி அம்மா என் பேரையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் மூலமாக அவங்களுக்கு அவங்கள தெரியுமான்னு கேட்டு என்னை அவங்க தொடர்பு கொண்டாங்க. அப்போ நான் வேறு ஒரு சேனலுக்கு போக வேண்டிய நிலையில என்னால் சிதம்பரத்திட்ட பேச முடியல. அப்போது என்னுடைய குழுவில் இருந்தால் மற்றவங்க அவர்கிட்ட பேசினாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்ன நான் அப்போ வந்து அந்த என்கிட்ட பேசின அந்த நண்பர்கிட்ட நான் தான் சொன்னேன், நாம் தமிழர் அம்மானு அவர் சொல்கிறாரு அப்படின்ற போது அவங்க அவர் வந்து ஆமாங்க அவங்க எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, நாம் தமிழர்லேருந்து ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க வீடியோ பேசுனதுனால தான் இந்த விஷயம் மறைஞ்சு போய் இந்த விஷயம் திரும்பவும் மேலே வருது அப்படின்னு பேசுவாங்க. இப்போ நான் பேசுனதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப ஊடகங்களில் பேசப்பட்டுருக்கு. இப்போது இந்த என்னது என்ன தவறாக கட்டமைக்கிறதுக்காக செய்த இந்த வீடியோவுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் நான் இப்போ 4-5 சேனலில் பேசிட்டேன். அப்போ திரும்பவும் என்ன ஆகுது, இது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. இதில் இருக்க இன்னொரு ஆபத்தையும் நீங்கள் பார்க்கணும், இந்த தொலைக்காட்சி அதாவது யூடியூப் பார்க்குறவங்களோட இது, இந்த என்டையர் பாப்புலேஷனில் 8.5 கோடி மக்களில் தமிழ் மக்களில் அவங்க வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் பார்ப்பாங்க சார், அரசியல் ரீதியாக. மற்றவங்க சும்மா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு போயிடுவாங்க, சினிமா பார்த்துட்டு போயிடுவாங்க, வேறு வீடியோஸ் பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த அரசியல் ரீதியாக பார்க்குறவங்கன்றவங்க ஒரு 10 லட்சம். இப்போ நீங்கள் என்னைய தப்பாவோ ரைட்டாவோ ஏதோ ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னு பண்ணுறீங்களே, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் என் முகத்தை அவர்களிடமே பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
திரும்ப திரும்ப என்ன வீடியோ போடுறதுனாலையோ திரும்ப திரும்ப என்ன திட்டுறதுனாலையோ, ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் மக்கள் ஓஹோ இந்த பொம்மை தப்பு தான் பண்ணிட்டா போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆமாம், திரும்ப திரும்ப நீங்கள் என்னை குற்றம் சாட்டும்போது அதுக்கப்புறம் நிறையா சேனல்ஸில் என்னை எடுத்து போட்டிருக்காங்களா, நான் எதையுமே பார்க்குறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பவும் சேனலுக்கான பேட்டி கொடுக்கறதுக்காகவும் என்னுடைய ஒரு திரைப்படத்தில் நடந்து கொண்டிருக்கின்றேன். அது ஒரு நல்ல வேலைக்கு அது அவர் தமிழ் டைரக்டர், தமிழ்லேருந்து வந்த தமிழ் சார்ந்த டைரக்டர் கிடையாது, அவர் ஒரு பெங்காலி டைரக்டர். ஸோ அவரோட படத்தில் நடிக்கிறதுக்காக அவருக்கு லாங்குவேஜ் தெரியாதுன்றதுனால நாங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்திட்டுருக்கோம். அந்த படத்தை எப்படி ஈஸியாக எடுக்கிறதுங்கிறதுக்காக ஒர்க் ஷாப் நான் அதுக்காக அந்த வேலைகளுக்காகவும் நான் போயிட்டுருக்கேன். அப்படிங்கும்போது இவங்க வந்து திரும்ப திரும்ப என்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் அதோட முடியலை, அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு ஃபோன் நம்பர் என் நம்பரை கொடுத்து திட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து மொத்தமாக கரிகாலன் பண்ணுற வேலை என்ன, நான் அவரை குற்றம் சாட்ட மாட்டேன். வேறு யாரோ என்னை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. அவங்க என் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான், அந்த நம்பருக்கு கொடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. நான் ஃப்ரீயாக இப்போ இந்த ஆட்டோவில் போகும்போது உங்கள் சேனலுக்கு இப்போ வரேன்னா என் வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது. அந்த ஹாஃப் அன் ஹவரில் நான் அந்த மாதிரி அன்னோ நம்பர் வரதில் நான் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணுறேன். ரொம்ப கொச்சையான வார்த்தைகளில் திட்டுவாங்க, கேட்பேன். ஸோ அதை ஒரு சிலர் வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து டீசெண்டாக பேசுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்களே அவங்க டீசெண்டாக பேசுவாங்க. ஏன்னா நான் அப்போயே எனக்கு தெரியும் இவங்க இந்த டீசெண்டாக பேசுகிறவங்கலாம் வந்து அதை வந்து திருப்பி அதை ஒன்று போட்டு நம்மளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னு எதையாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் நான் அது பண்ணுறேன். சரி, எவ்வளோ நாள் இந்த நாடகம் நடக்கும்? ஒரு கட்டத்துக்கு மேலே இதை பார்க்கின்றா அந்த 10 லட்சம் மக்களுக்குள்ளேயே வந்து ஒரு சலிப்பு வந்துடும். ஸோ இவங்க வந்து பர்பஸாக தான் பண்ணுறாங்கன்னா இதை கூட நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி. அதாவது நீங்கள் நெகட்டிவாக எனக்கு ஒரு நெகட்டிவாக நீங்கள் எதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி இப்போ நீங்கள் அதை எப்படி ஊர் மக்கள்கிட்டையும் மற்றவர்களிடையும் கொண்டு செஞ்சுருக்கிறேன், இந்த விஷயத்தை நாம் தமிழர் பொண்ணு ஒருத்தி, நாம் தமிழர் அம்மா ஒருத்தி இது செஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இது ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்கிறது, இதோட ஆபத்தையும் புரிஞ்சுக்கணும்னு சேர்த்து இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் சீரிய முறையில் பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றி. டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.